சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், இப்போ சமீபத்தில் தமிழக அரசியலில் பெரும் சர்ச்சையாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சியினோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் ஒரு கருத்து வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா அருந்ததியர்கள் வந்து பெரும்பாலும் வந்து விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் தூய்மை பணி செய்வதற்காகவே வந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. புதுசாக பார்க்குறீங்க? அதாவது தம்பி, சீமான் வந்து ஒரு தமிழின துரோகி. தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கிறதையே விரும்புகிறதே கிடையாது. அந்த ஒற்றுமையை குலைக்கிறதுக்கு சாதியின் பெயரால் அடிச்சுக்கிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் மல்லு கட்டிட்டு ரத்த களமாக்கிறக்கூடிய ஒரு திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய வெறியோடு அலைகிறவன் தான் அந்த சீமான். எவ்வளவு திட்டினாலும் எவ்வளவு பேசினாலும் அவனுக்கு அறிவுங்கிறதே வரமாட்டேங்குது. அவன் ஒரு தேர்தல் அரசியல் கட்சியே நடத்தலை. அவன் வீரோட்டுக்கு வந்தது தேர்தலில் வாக்கு சேகரிக்க வரலை. இப்படியெல்லாம் பேசினா அவனுக்கு வாக்கு கிடைக்காதுன்னு நல்லா தெரியும். ஆனாலும் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த கைக்கூலி வேலையாக தான் அவன் பார்த்துட்ருக்கிறான். பார்ப்பனியத்தினுடைய அந்த சித்தாந்தத்தை செயல்பட்டு கொண்டு வரது, மனுஸ்மிருதியினுடைய சாதிய கட்டமைப்பை மீண்டும் மீண்டும் நிலைநிறுத்துவது, இதுதான் சீமானுடைய திட்டமாக இருக்குது. அருந்ததியர்களை பற்றி அவனுக்கு என்ன தெரியும்? இங்கே பல்வேறு சாதிய கூறுகள், 2000 மேற்பட்ட சாதி கூறுகள் இருக்கிறது. விஜயநகர பேரரசு காலத்தில் அவங்க வந்தாங்க, ஆனால் இங்கே போர் தொழில் செய்தவர்கள் வந்து அந்த சமூகம் போர் தொழில் தான் செய்தாங்க. போர் தொழிலுக்கு பிறகு அவர்கள் வந்து குதிரைக்கு லாடம் கட்டுற போன்ற போகிறது போர்க்கருவிகள், தோளானால போர்க்கருவிகளை செய்தவர்கள் அவர்கள். நீங்கள் நல்லா ஆராய்ந்து பார்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கிபி 1600 இருக்கக்கூடிய கல்வெட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க போர்க்கருவிகள் செய்து கொடுத்துருக்கிறார்கள் பேரரசர்களுக்கு, மன்னர்களுக்கு, படை வீரர்களுக்கு. போர் இன்றைக்கு போர் தொழில் அழிந்த பிறகு அவர்களுடைய நிலைமை வந்து எங்கு கொண்டு வந்ததுன்னா விவசாயத்தில் கொண்டு வந்து அவர்களை விட்டுருச்சு. விவசாயத்தில் வந்து பறிதச்சாங்க. ஏற்றம் இறைப்பதற்கு தேவைப்படுகிற கமலை என்று சொல்லக்கூடிய அந்த மாடு வச்சு இழுக்கக்கூடிய பறிக்கு தறிதச்சாங்க, தோளாலான தறி, அதுவும் நீர்த்து போய்விட்டது. பிறகு அவர்களுடைய நிலை இந்த பார்ப்பனியத்தினுடைய சூழ்ச்சி, சாதியவாதிகளெல்லாம் சேர்ந்து இந்த சமூகத்தை செருப்பில் கொண்டு நிறுத்தினாங்க. இவனுக்கு தோல் தொழில் மட்டும்தான் தெரியும், அதனால் அந்த கொண்டு அந்த தொழில் அப்படியே செருப்பு அளவுக்கு போய் நின்றுச்சு. இன்றைக்கி அந்த செருப்பும் அவங்கள்ட்ட இல்லை, கார்ப்பரேட்டு பொது முதலாளிகிட்ட போயிடுச்சு. பேர் வழி இல்லாமல் இந்த கேடுகட்ட சமூகத்தினுடைய சாதிய கட்டமைப்பு அவனை தள்ளி கொண்டு தூய்மை தொழிலில் கொண்டு விட்டுருக்குது. இந்த வரலாற்று உண்மை தெரியாத, அறியாத, வரலாறு தெரியாத, இந்த கற்பனையாக சினிமாவில் வசனம் பேசுகிற மாதிரி கற்பனையாக பேசுகிற இந்த கேடுகட்ட இந்த பிறவி சீமான் வந்து இந்த சமூகத்தை இவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிறான். ஏற்கனவே இவன் தாழ்த்தப்பட்ட மக்களாகவும் இழிசாதியாகவும் இங்கே புறந்தள்ளப்பட்டு கடைக்கோடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ தான் சமூக நீதி அடிப்படையில் திராவிட இயக்கங்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்க படிப்படியாக படித்து முன்னேறி ஓரளவுக்கு தன்னுடைய சுயமரியாதை பெற்று வருகிறார்கள். இந்த நேரத்தில் இவங்களை வந்து ஆந்திராவிலிருந்து இவங்க வந்தவங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய நிலைமை என்னமாகும்னு தெரியுமா? எவ்வளோ பெரிய கலவரத்தில் போய் இது நிற்கும் தெரிய வேணாமா? இவன் ஒரு தலைவராக இருக்கிறவன் சிந்திக்கவே வேணாமா? இதை பற்றி பேசலாமா? ஒரு சமூகத்தை இப்படி போய் கேவலமாக இப்போ கொச்சைப்படுத்தலாமா? இவன் அறிவு இருக்குதா அவனுக்கு? இவெல்லாம் ஒரு தலைவனா? சிந்திச்சு பாருங்க. இவன் வந்து ஒரு நேர்மையானவே கிடையாது, யோக்கியவனே கிடையாது. ஈழ மக்களுக்கும் துரோகம் பண்ணுறான், இங்கே இருக்கிற மக்களையும் வந்து சாதிய ரீதியாக பிளவுபடுத்துகிறான். குடிப்பெருமை குடிப்பெருமை குடிப்பெருமைன்னு பேசுகிறான். குடின்னா முதல்ல அவனுக்கு என்னென்னு தெரியணும். நம்ம குடின்னா ஒரு குடும்பம் தான், அது ஒரு குடும்பத்தை தான் குடின்னு சொல்லுவாங்க. குடியும் குடித்தனமுமாக இருன்னு சொன்னது, ஒரு குடும்பமும் அதனை சார்ந்தும் இருன்னு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்க. இவன் இந்த குடியை கொண்டு போய் சாதியில் சேர்க்குறான். கோணாரெல்லாம் ஒரு குடி, தேவரெல்லாம் ஒரு குடி, நீங்களாம் அந்த குடி, நீங்களாம் ஆண்ட பரம்பரை, நீங்களாம் பேண்ட பரம்பரை, இப்படி இந்த மக்களை உசுப்பேத்தி உசுப்பேத்தி இந்த தாழ்த்தப்பட்டு கிடக்கிறவனை மீண்டும் மீண்டும் இந்த புதகுழிக்குள்ளே தள்ளுற வேலையை தான் அந்த சீமான் பார்த்துட்ருக்குறான். இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான ஒரு சீமான ஒரு தலைவரை வந்து இந்தியாவிலேயே உலக அளவில் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. ஈழ மக்களை பயன்படுத்தி, இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை, சிறுபான்மை மக்களை பயன்படுத்தி எவ்வளவு காசு பணம் கொள்ளையடிச்சு இன்றைக்கி ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சீமான் இன்றைக்கி வந்து அவங்க இந்த மக்கள் வந்து அவங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? அவங்க யார்? நீங்கள் தமிழர்னு நிரூபிக்கணும்னா யார்கிட்ட நாங்கள் நிரூபிக்கணும்? எதுக்கு நிரூபிக்கணும்? நீங்கள் யார்? நீங்கள் தமிழர் நிரூபித்தாதான் இருக்க விடுவியா? இல்லைன்னா நீ வந்து நாடு கடத்திடுவியா? நீ சொல்கிற அந்த தூய்மைவாத அரசியல் வந்து எடுபடுங்கிறியா? உலகத்தில் ஏதாவது தூய்மைன்னு ஒன்று இருக்கா? தூய்மையான இனம்னு ஒன்று இருக்கா? இந்தியாவில் எத்தனை நூற்றாண்டு காலம் எத்தனை மன்னர்கள் ஆட்சியாண்டிருக்கான்? போர்ச்சுகீட்சியல் வந்திருக்கிறான், அமெரிக்காக்காரன் வந்திருக்கிறான், டச்சுக்காரன் வந்திருக்கான்,
முகலாயர் வந்திருக்கிறான், ஒவ்வொருத்தனும் 200 ஆண்டு 300 ஆண்டு ஆண்டுட்டு போயிருக்கிறான், எவனுமே இங்கேருந்து வெளியே போகலை. அமெரிக்காக்காரனை தவிர 50 பேர் உள்ளதான் இருக்கிறான். அவனும் இவனும் கலந்தது தானே இந்த இன்றைக்கி இந்தியா தமிழ்நாடு. எவன்டா தூய்மையாக இருக்காங்க? நீ தூய்மையாடா? உன்னையோ எச்சராஜா வந்து மலையாளம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், அதுவே தப்புன்றேன் நான். நீ யாரா சீமான தமிழனை வந்து மலையாளம் சொல்ல போச்சுன்னு நான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். உன்னுடைய மனைவியை தெலுங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான், அதுவே தப்புன்றேன் நான். நீ யாரா எங்கள் தமிழச்சியை வந்து நீ தெலுங்குன்னு சொல்லுவ அப்படின்னு நாங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நீ வந்து ஒரு குறி இந்த சமூகத்தை வந்து ஒரு மொழி பேசுகிறான்ங்கிற ஒரே காரணத்துக்காக நீ ஆந்திராவிலேருந்து வந்தான் அப்படின்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் பேருக்கு மேலே இருக்கான், அவ்வளோ பேரும் வர முடியுமாங்க? கடத்தி கொண்டு வர முடியுமா? என்ன பேச்சு பேசுகிற நீ? விஜயநகர பேரரசு காலத்தில் மொழியை தான் அவன் திணிச்சான், மொழியை தான் இங்கே கொண்டாந்து திணிச்சான். அவன் கொண்டாந்து திணித்த மொழி தான் இந்த மொழி. நீ மக்களை கொண்டு அவன் திணிக்கவே கிடையாது. அதுக்கான சான்று இங்கே ஏதாவது சொல்ல முடியுமா? அதுக்கு இந்திய வரலாற்றில் பல்வேறு போர்க்களத்தில் சுதந்திர விடுதலை இந்தியாவினுடைய சுதந்திர இந்தியாவினுடைய போர்க்களத்தில் இவர்களுடைய பங்களிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? ஆயிரக்கணக்கான வீரர்கள் மடிந்திருக்கிறார்கள் இந்த நாட்டுக்காக, இந்த மண்ணுக்காக. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? இல்லை, நீ யாருன்ற எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு நீ யார்? உன்னை யார் இதெல்லாம் பேசணா? நீ ஓட்டு கேட்க வந்தீங்கன்னா நாய் ஓட்டு பொறிக்கு நாய் ஓட்டு தான் நீ வாங்கிட்டு போனோம். 3000 பேர் இருக்கிற மக்கள் மத்தியில் வேட்பாளர் போனான்னு என்னடாச்சு? மக்கள் சும்மா விட்டுறான்னு நினைக்கிறியா? சீமான் நீங்கள் இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா முசோலினி கதை தான் நடக்கும், ஹிட்லர் கதை தான் நடக்கும், கடாபி கதை தான் நடக்கும். கொண்டு கொலை எடுத்துருவாங்க உனையே. நீ நேர்மையான ஆள்னா நீ இப்படி பேசிட்டல்ல இந்த சமூகத்து மத்தியில் நீ தனியாக போய் பாரு, உனைய சும்மா விடுவானான்னு பார்ப்பான். எப்படி நீ சும்மா விடுவான் உனைய? நீ அதெல்லாம் உனக்கு கவலை இல்லை. உனக்கு வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டத்தை நிறைவேற்றணும், அதுக்காக நீ கோடி கோடியாக பணம் வாங்கியிருக்குத. ஆர்எஸ்எஸ்ஸாவது வெளிப்படையாக சொல்லிட்டு வர்றான், சாதிய கட்டமைப்பை நாங்கள் நிலைநிறுத்துவோம், மனுஸ்மிருதியை நாங்கள் கட்டமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். ஆனால் நீ திருட்டுத்தனமாக வர்ற, எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருக்கிற நீ. எப்படி நீ வந்து இவங்களை வந்து அங்கேருந்து நீ பார்த்தியா? உனக்கு தெரியுமா விஜயநகர பேரரசு வரும்போது இங்கே ஆதிக்குடிகள் துப்புரவு தொழில் செய்தார்கள், விஜயநகர பேரரசு வந்தவுடன் செய்ய மறுத்தார்கள். ஆதிக்குடிகள் யார்? பறையரும் பல்லரும் துப்புரவு தொழில் பண்ணாங்களா? நீ பார்த்தியா? அவங்க பிணம் அடித்தாங்களா? அவங்க இலவு சொல்ல போனாங்களா? பறை அடித்தாங்களா? நீ பார்த்தியா? நீ அவங்கள கேவலப்படுத்துறியா? யார் இதெல்லாம் உனக்கு சொன்னது? எங்கேருந்து நீ ஆதாரம் எடுக்கிற? நிரூபிக்க முடியுமா உன்னால? நீ யாரை கேவலப்படுத்துறன்னு நினச்சிக்கிட்டு நீ யாரை வந்து நான் ஒரு கேள்வி கேட்கலான்னு பார்க்குறேன். நெசவு தொழில்னு சொல்லும் போது வந்து முதலியார்கள் பண்ணாங்க, அவங்க பண்ண மறுத்தனால வந்து சௌராஷ்டிராவில் கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னார். அந்த துப்புரவு தொழில்னு சொல்லும் போது மட்டும் ஆதி குடிக்குன்னு சொல்லிட்டு கடந்துட்டு போகிறாரு, ஏன் அதை ஒரு குறிப்பிட்டு சாதியை சொல்ல மாட்டாரு? அதாவது குடிங்கிறத அவன் செய்யல ஒரு புரட்டு வேலை தான். முதலியார்கள் வந்து துணிதெஞ்சவன் சொல்லிட்டேல, அப்புறம் எதுக்கு வந்து போர்க்களத்தில் முதல் நின்றவன் சொல்கிற? அந்த வேலையை செஞ்சாங்களா? அந்த வேலையை செஞ்சாங்களா? நீ உன் சௌரியத்துக்கு உனக்கு பேச தெரியுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுவியா? முதலியாரே உன்னை செருப்பை கழட்டி அடிப்பாங்க. அவன் மார்வாடி இங்கே வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து வெளிநாடு அங்கேருந்து இவங்க எல்லாம் வியாபாரத்துக்காக வந்திருக்காங்க சொன்னால் ஆட்சியாளர் கூட தவறு. ஆட்சியாளர்கள் வியாபாரத்துக்காகவும் தொழில் செய்கிறதுக்காகவும் உழைக்கிறதுக்காகவும் மக்கள் அங்கேருந்து இறக்கி விட்டுருக்குறான். நீ ஆட்சியாளர் தான் சொல்லணும். அதை விட்டுவிட்டு நீங்கள் குடியிருக்கிறவனை வந்து நீ அந்த ஊருக்காரன் எந்த ஊருக்காரன் பேசுறதுக்கு நீ யார்? நீ முதல் தூய்மைவாதத்தை நிரூபி, உன்னால் தூய்மைன்னு எதை ஒன்றையாவது உன்னால் சொல்ல முடியுமா சார்? இப்போ நம்ம கேட்ட கேள்வி வந்து ஆதிக்குடின்னு அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த ஆதிக்குடி தூய்மை தொழிலாளர் சொல்ல வந்து ஆதிக்குடின்னே ஒன்று கிடையாது. ஆதிக்குடின்னே ஒன்று கிடையாது. ஆதி மனிதன் இருக்கிறான், தமிழ்நாடுங்கிறதுனால ஆதி தமிழன் இருக்கிறான். ஆதி தமிழனுடைய தொடர்ச்சி தான் நம்ம எல்லாருமே வந்து ஆதி தமிழன் அப்பயே ஒளிஞ்சிட்டான், அவனுடைய தொடர்ச்சி தான் மீதி மிச்சம் மீதி தான் நம்ம இங்கே இருக்கிறோம். ஆதிக்குடி ஆதிக்குடின்னு இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவன் குடி போதையில் வந்து உளறான், பக முழுக்கும் குடிச்சு கிடந்துட்டு சாயந்தரம் மேடையில் வந்து போதை தெரியாமல் உளறிக்கிட்டு இருக்கான். ஆதிக்குடிங்கிறது ஒரு குடியே கிடையாது. அதான் சொல்கிறல்ல, குடிங்கிறது ஒரு குடும்பம் தான். குடும்பமும் குடும்பம் சார்ந்து இருன்னு தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. குடியும் குடித்தனம்னு அதான் பொருள். குடிங்கிறது ஒரு சாதிக்கு பேர் குடிகளாம் கிடையாது. இவன் புதுசாக அவனாக கொண்டாந்து அந்த சாதிங்கிறதுக்கு பெரிய முலாம் பூசி ஒரு கவர்ச்சிகரமாக கொண்டாந்து சொல்கிறான். இதை கேளுங்க. அதை கேட்டுட்டு இங்கே இருக்கிற அந்த துவேசவாதிகள் ஃபாசிஸ்ட்டுகள் தூய்மை பேசுகிற அப்படின்ட்டு இந்த தமிழ் 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 தீவிரவாதிகள்னு சொல்லிட்டு உண்மையான தமிழை கொலை பண்ணிக்கிட்டு தரான் பாருங்கள். அவன் பூரா அவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு வாழ்க்கை ஒளிகள் கத்துறதுனால இவன் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான்.
சும்மா அந்த லெட்டர் பேடு கட்சியை வச்சுக்கிட்டு தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு விளம்பரம் கிடைக்காம அவனுடைய ஆளுமை இல்லாமல் கூட ஒருத்தன் கூட இல்லாமல் டீக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. அவன் பூரா அவன் சீமான் பின்னாடி போய் நின்றுக்கிட்டு நாங்கள் தமிழர் தமிழர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். நான் அவனை விட்டு வெளியே வந்தான்னா குடிக்க கஞ்சி இருக்காது அவனுக்கு. அவனெல்லாம் இன்றைக்கி வந்து தலைவன் அவன் பின்னாடி வச்சுக்கிட்டு எவனாவது எவனாவது உருப்படியாக ஒரு பத்து உறுப்பினரை வச்சுருப்பானான்னு பாருங்க. அவன் பின்னாடி எவனுமே இருக்க மாட்டான். சீமா முன்னாடி தான் அந்த துவேசவாதிகள் ஒரு 1000 பேர் இருப்பான். தமிழ்நாட்டில் எங்கே கூட்டம் போட்டாலும் இவன் தான் போய் நிற்பான். இவனை தாண்டி எவனுமே இருக்க மாட்டான். நீங்கள் வேணால் போய் பாருங்கள். ஆனால் நீங்கள் வந்து அருந்ததிர் பகுதிக்குள்ளே அவன் கொஞ்சம் வேட்பாளர் உள்ளே போனான், அடித்து மண்டையை உடச்சி வெளியே வரட்டி விட்டான். நீ சொல்கிறதான் அங்கே நடக்கும். நீ எத்தனை பேர்த்த மண்டையை உடப்புன்னு சொன்ன, அதான் ஓவாலாம் மண்டையை உடச்சிருக்கான். சார் அதில் பார்த்தோம்னா சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து இப்படி அருந்ததிர் மக்களுக்கு எதிராக பேசுகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வேறு எதுவும் அஜெண்டாவா இல்லை உண்மையிலே அது வந்து உண்மையை வரலாறு? தம்பி, சீமான் வந்து தொடர்ந்து அருந்ததிர் மக்களை மட்டும் அவன் பேசலை. சீமா வந்து தொடர்ந்து பல்லர் பறையர் அருந்ததியர் உள்ளிட்ட எல்லா சாதியை பற்றி அவன் பேசிகிட்டே இருக்கிறான். இது வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் அஜெண்டா. அதற்காக பல கோடிகளை செலவு பண்ணி சீமானை இறக்கி விட்டுருக்கிறனுடைய வேலையை தான் அவர் செஞ்சிட்ருக்கிறாரு. இந்த குடிப்பெருமைங்கிற ஒரு இதை கொண்டு வந்து கண்டுபிடிச்சதே இந்த திட்டத்துக்காக தான். நாம் அனைவரும் தமிழர்கள், யாருக்கும் தனித்தனியாக குடிப்பெருமை இல்லை. எல்லோரும் நாம் ஒருவரோடு ஒருவர் கைகோர்த்து கொள்ளலாம், திருமண உறவு வைத்து கொள்ளலாம், சாதிய கட்டமைப்பை உடைக்கலாம், தமிழர்களே இந்த மண்ணை ஆளலாம் என்று இவனால் சொல்ல முடியாது. ஆனால் என்ன சொல்லுவானா, கோனார் என்றால் உனக்கு ஒரு தனி குடி பெருமை இருக்கிறது, நீ உன்னுடைய பெருமையை விடாத. தேவர் என்றால் உனக்கென்று ஒரு குடிப்பெருமை இருக்கிறது, நீ விடாத. இப்படின்னு ஏற்கனவே சாதி தீங்கு கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இவன் மேலும் மேலும் எண்ணெயை ஊற்றி எரிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த சமூகத்தில் இருந்த சின்ன சின்ன தலைவர்கள் கூட இன்றைக்கி பிஜேபி ஆர்எஸ்எஸ்னு கையில் பூரா மஞ்சக்கயிறு காவிக்கயிறை கட்டிட்டு இன்றைக்கி வந்து சாமியாராக மாறிக்கிட்டு இருக்கான். தலைவர் பூரா சாமியாராக மாறிக்கிட்டு இருக்கான். என்னென்னா அவன் குடிப்பெருமை, அவனுக்கு ஆண்ட பெருமை, இந்த பெருமையை வந்து எடுப்ப இந்த டிபேட்டை உருவாக்குனதே சீமான் தான். அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டத்தை தான் அவன் வெளிப்படையாக செஞ்சிட்ருக்கிறான். அதனால் சீமான் வந்து இதை நிறுத்தலைன்னா மக்கள் நிறுத்துவாங்க கண்டிப்பாக. இது ஒரு ஆரம்பம்தான். ஈரோடு இடைத்தேர்தலில் நடக்கிற இந்த மக்கள் புரட்சி மக்கள் எதிர்ப்பு ஆரம்பம்தான். ஆனால் இது சீமானுக்கே வந்து முடியும், எங்கேயுமே நடமாட முடியாது, கால் வைக்க முடியாது மண்ணில்.